ஏன் இந்த முதலுதவி தேவை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இப்ப இந்த முதலுதவின்னு சொல்லும்போது அடுத்த ஒரு வார்த்தையை சேர்ந்து வந்துடும், கோல்டன் அவர். கேள்விப்படுறீங்களா? உயிர் காக்கும் நேரம். அதாவது ஒரு விபத்து இல்லை ஆபத்து ஏற்பட்டால் அந்த சூழ்நிலையிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ற டைம் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் கோல்டன் அவர் சொல்கிறோம். அந்த கோல்டன் அவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அந்த உயிர் இருக்குது இல்லைன்றது முடிவாக போகுது. அப்போ உங்களுக்கு செய்ய சரியாக செஞ்சீங்க அப்படின்னா உயிர் பிழைச்சிக்கும், தப்பாக செஞ்சாலும் இல்லை செய்யாமல் போனாலும் என்னடும் உயிர் போயிடும். அப்போ நமக்கு சரியாக செய்ய வேண்டிய கடமை என்ன இருக்குது, நாம் கற்றுக்கிட்டு ஆகணும். எலக்ட்ரிக் ஷாக்ஸ், மின்சார அதிர்ச்சி, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன ஃபஸ்ட் எய்ட் பண்ணோம், எப்படி அவங்கள காப்பாற்றணும். எலக்ட்ரிக் ஷாக் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, மெயின் ஸ்விட்ச் எங்கே இருக்கோ உடனே ஓடி போய் அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறதை முயற்சி பண்ணுங்கள். ஆனால் இதில் சில சமயங்களில் அந்த மெயின் ஸ்விட்ச் பக்கத்தில் இருக்காது, அது ரொம்ப உயரமாக இருக்கும், இல்லை ஏதாவது டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, அவ்வளோ சீக்கிரம் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், இமீடியட்டாக வேறு வழி கிடையாது, யார் மாட்டிகிட்டு இருக்காங்களோ அவங்கள தான் நீங்கள் அங்கேருந்து அப்புறப்படுத்தி ஆகணும். ஸோ அப்புறப்படுத்தணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இப்போ வீட்லேயே வச்சுக்கலாமே, யாரோ உங்கள் பிரதரோ சிஸ்டரோ யாரோ ஒருத்தர் வீட்டில் கிரைண்டர் மிக்சி போடும்போது ஷாக்கில் மாட்டிட்டாங்க, இப்போ நீங்களாக இருந்தால் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? இமீடியட்டாக அவங்கள என்ன பண்ணோம், அங்கேருந்து அப்புறப்படுத்து, என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு உருட்டுக்கிட்ட எடுத்து ஒரே புடா போட்டு கையோ காலையோ உழைச்சி நேராக புத்தூர் கூட்டிகிட்டு போய் மாவு கட்டு போட்டு ஒரு 3 மாதம் படுக்க போடணும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேர் வீட்டில் இதுக்கு ரெடியாக உருட்டு கடையிலாம் வச்சுருக்கோம், யார் வீட்டில் இருக்க அந்த மாதிரி கிடையாது. ஆனால் எல்லார் வீட்லேயும் இந்த பிளாஸ்டிக் சார் இல்லாத வீடே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, மின்சாரத்தை கடத்தாத ஒரு பொருளை பயன்படுத்தணுமே தவிர மரக்கட்டை தான் மின்சாரத்தை கடத்தாதுன்னு அர்த்தம் கிடையாது. அது தாண்டி எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, ஒரு பிளாஸ்டிக் சேர் யூஸ் பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூலை யூஸ் பண்ணலாம், ஒரு பிளாஸ்டிக் குடத்தை யூஸ் பண்ணலாம். ஏன் நாம் போட்டுக்கூடிய துணி மின்சாரத்தை கடத்தாதே, நீங்கள் கையில் வச்சுருக்க நோட்புக்கு டைரி பைபிள் மின்சாரத்தை கடத்தாது, காலில் போட்டிருக்க ஷூ செருப்பு மின்சாரத்தை கடத்தாது, பாய் தலஹானி கிரிக்கெட் பேட்டு கிரிக்கெட் ஸ்டம்பு எவ்வளோ பொருள் பாருங்கள். ஆனால் அவங்க மைண்ட் செட் என்ன, இப்போ நான் சொன்னது தான் இல்லை, இதை தானே இதோட யூஸ் பண்ணலாம். ஆனால் மின்சாரத்தை கடத்தாமல் இருந்தாலும் தான் நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, மைண்ட் செட். நம்ம ஆரம்பத்துலேருந்தே இந்த மரக்கட்டை மட்டும்தான் ஞாபகம் வச்சுருக்கோம், மரக்கட்டை இருக்குன்னு அவசியம் இல்லை. எல்லார் வீட்லேயும் மரக்கட்டை இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக தொடப்பக்கட்டை இருக்கும்ல, இந்த சைடில் இருக்கவங்க சொல்கிறேன், சில நேரத்தில் இங்கே வாங்கியிருப்பீங்க. இப்போ நமக்கு ஒரு சான்ஸு, வாய்ப்பு வரும்போது நல்ல முறையில் பயன்படுத்தின விடக்கூடாது எப்பவுமே. அது இப்போலாம் தொடப்பக்கட்டெல்லாம் வந்து பிளாஸ்டிக் கைப்பிடியோடு வருது இல்லையா, அந்த பிளாஸ்டிக் கைப்பிடியை அவங்க பக்கம் வச்சு லைட்டாக நகர்த்தினா போதும், அவங்கள காப்பாற்றிடலாம். ஆனால் இதில் ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும், எங்கே அவங்கள தள்ளி விடணும், எங்கே பிடிச்சி இழுக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உங்கள் அப்பா ஏதோ பல்ப் மாட்டிகிட்டு இருந்தார், அவர் என்ன பண்ணியிருப்பார், இந்த மாதிரி ஒரு டேபிள் ஒரு டேபிள் மேலே ஏறதுக்கு ஒரு சேரை போட்டு மேலே ஏறி பல்ப் மாட்டிருக்கார். இப்போ திடீர்னு ஷாக் அடிச்சுது, அவரை காப்பாற்ற போகிறீங்க, அங்கே காப்பாற்றுக்கு என்ன இருக்கும், சேர் தான் இருக்குது. நான் சேரை சொன்னேன், நீங்கள் பாட்டு பிடிச்சி வேகமாக ஒரு தள்ளு தள்ளி விட்டிங்கன்னா அவர் பாட்டுக்கு ஷாக் அடித்து அங்கே விழுறவரை இப்போ மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுருப்போம். அப்போ தள்ளி விடும்போது இழுக்கும்போது எங்கே இழுக்கணும், எங்கே தள்ளி விடணும், வேர் டு புல் வேர் டு புஷ் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி வச்சுக்கலாமே, அடுத்த சுச்சுவேஷன், வீட்டில் அம்மாவோ இல்லை ஒய்ஃபோ இஸ்திரி பண்ணிகிட்ருக்காங்க, ஷாக் அடிச்சுது, இப்போ காப்பாற்ற ஓடி போகிறீங்க, என்ன என்ன கிடைக்கும் உங்கள் பொருள், ஒரு துப்படா இருந்தது, ஒரு வேஷ்டி இருந்தது, டக்குன்னு கழுத்தில் மாட்டி வாமான்னு எழுத்தீங்க, அக்கா சும்மா வருவா, கையில் கொதிக்க கொதிக்க பெட்டியோடு வருவா, எங்கே சூட வைப்பா எப்படி சூட வைப்பான்னு தெரியாது. அப்போ எங்கே இழுக்கணும், எங்கே தள்ளி விடணும், கொஞ்சம் காமன் சென்ஸை பயன்படுத்துங்கன்னு சொல்லுவேன். இந்த காமன் சென்ஸ்னு எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகம் வருது, பேப்பரில் படிச்சிருந்தேன். காஞ்சிபுரத்தில் என்னாச்சு அப்படின்னா, ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து அப்பாவை பேர் படிச்சுட்ருக்காரு, அந்த வீட்டில் வந்து ஒரு கிரைண்டர், அந்த கிரைண்டருக்கு ப்ளக் இல்லை, நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும், வெறும் ஒயர் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, இந்த ஒயரத்துக்கு உள்ளே வச்சுட்டு அது விழாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, குச்சி வைப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தெரியாமல் ஒரு ஈர குச்சி தூக்கி உள்ளே வச்சுருக்குது. இது பரவாயில்ல, நான் ஒரு கம்பெனியில் இதை பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், சார் அந்தம்மா பரவாயில்ல கொஞ்சம் புத்திசாலியாக இருக்குது, எங்கள் ஊரில் ஒரு மஞ்சம்மாக்காரன் தான் சார், அவன் ஆணையை தூக்கி உள்ளே வச்சான் சார், அதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு. இப்போ இந்த அம்மா மாட்டிச்சான், உடனே அவன் வீட்டுக்குள்ளேருந்து ஒரு 8 வயசு பையன் ஓடி வர்றான், அவன் உண்மையிலேயே புத்திசாலி, அந்த அம்மா பிடிக்கல,
மேக்ஸிமம் இந்த மாதிரி சமயம் எலக்ட்ரிக் ஷாக்கில் எல்லாரும் செய்ய வேண்டிய தப்பான வேலை என்னது, அவங்கள காப்பாற்றுக்கு உடனே அவங்களை பிடிச்சி எடுக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த பையன் அந்த அம்மா பிடிக்கல, வெளியில் ஓடி போகிறான், அப்பாப்பா சீக்கிரம் வாங்க அம்மா ஷாக்கில் மாட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா அப்பா என்ன படிச்சிருந்தாரு, அந்த பேப்பர் படிச்சிருந்தார் இல்லையா, அந்த பேப்பரை 8-ஆ 16-ஆ மடிச்சுக்கிட்டாரு. வேகமாக ஓடி வந்து அவர் அந்த அம்மா முதுகில் அந்த பேப்பரை வச்சு ஒரு தள்ளு தள்ளி விட்டார். பேப்பர் மின்சாரத்தை கடத்தாது, நான் கண்டக்டிவ் மெட்டீரியல், காமன் சென்ஸ். அவர் வேறு எந்த பொருளையும் தேடிட்டு இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பொருளை யூஸ் பண்ண இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணுங்கள். இந்த ஷாக்கில் எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, உடனே என்ன செய்யணும் தெரியாது. அவர் வேறு எதுவும் பொருளும் தேடலை, உடனே அதை பயன்படுத்தினார், அந்த அம்மா காப்பாற்றிட்டார். ஆனால் இதில் ஒரு விஷயம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் நியூஸ் பேப்பர்னு சொன்னேன், நியூஸ் பேப்பர் ஒரு 10 ஷீட் இருந்தது, அதை 4-ஆக மடித்தார். இப்போ 40 ஷீட் ஆச்சு, அவர் 40 ஷீட்டை வச்சுட்டு தான் காப்பாற்றினார். நான் நியூஸ் பேப்பர் நான் பேப்பர்னு சொன்னேன், நீங்கள் பாட்டு உங்கள் நோட் புக்லேருந்து ஒரு A4 ஷீட்டை கிழிச்சிட்டு போயிட்டேன். ஆமாம், ஏதாவது ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு துணி வாங்குறீங்க, ஒரு கேரி பேக் கொடுப்பாங்க இல்லையா, இந்த பிரிண்டட் கேரி பேக்ஸ் இருக்கும், அந்த கேரி பேக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். கேரி பேக் அப்படின்னா அந்த பிரிண்டட் கேரி பேக் தான். நீங்கள் முதல் நாள் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்கினீங்க, கலர் கலராக பை கொடுத்துருப்பான், அதில் கை எடுத்துட்டு கையை உள்ளே விட்டிங்கன்னா ஓட்டைக்கு அந்த பக்கம் இருக்கும் கை, நான் இல்லை பொறுப்புக்கு வரல. அப்போ பிரிண்டட் கேரி பேக் இருந்தால் அதை கூட என்ன பண்ணலாம், அழகாக கையில் க்ளவுஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு பிடிச்சி காப்பாற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு முறையில் அவங்கள காப்பாற்றிட்டீங்க. இப்போ காப்பாத்தினதுக்கப்புறம் அநேகமாக அவங்க மயக்கமாக இருக்கலாம். இப்போ மயக்கமாக என்ன பண்ணுவாங்கள, ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ஏபிசி செக் பண்ணி பார்க்கணும், ஏர்வே ப்ரீத்வே அடுத்து சர்க்குலேஷன் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஏர்வே கிளியராக இருக்குது, சுவாசம் தடைபடலை, ஆனால் சுவாசம் இருக்கான்னு பார்த்தா சுவாசம் இல்லை. சரி அடுத்து பல்ஸ் செக் பண்ணி பாருங்கள், பல்ஸ் இருக்குது. அப்போ பாருங்கள் சுச்சுவேஷன் பாருங்கள், நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன் ரெண்டுமே இருந்து மயக்கமாக இருந்தால் 10 நிமிஷத்தில் ஹாஸ்பிட்டல் போன சொன்ன ஞாபகம் இருக்குங்களா, இப்போ அந்த ரெண்டில் ஒன்று இல்லை. என்ன இல்லை, இப்போ அவருக்கு மூச்சு இல்லை. இப்போ அவரோட டைம் எவ்வளோ, 7 நிமிஷம்தான். 7 நிமிஷத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டால் அவரை காப்பாற்றலாம். வாய்ப்பு இருக்குமா நமக்கு 7 நிமிஷத்தில், வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம், அவருக்கு மூச்சு இல்லை, அப்போ என்ன பண்ணணும், வாயோட வாய் வச்சு அவருக்கு செயற்கை முறை சுவாசம் மூச்சு கொடுக்க ஆரம்பிக்கணும். சரி சார், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் போய் சேர வரைக்கும் கொடுக்கணும். இடையில எங்கே நிறுத்தலாமான்னு கேட்டால், சமயத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய காற்று உள்ளுக்குள்ளே போகாமல் திருப்பி எதிர்த்துக்கிட்டு திரும்பி வந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் சுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இனிமே அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி எதுவும் நடக்கல சார் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே போகணும். அடுத்த சுச்சுவேஷன் செக் பண்ணி பார்க்குறீங்க, பல்ஸ் பார்த்தா பல்ஸ் இல்லை, ஹார்ட் பீட் பார்க்குறீங்க ஹார்ட் பீட் இல்லை, ஃபைனல் பல்ஸ் இங்கே வச்சு பார்க்குறீங்க ஒன்றுமே இல்லை. என்ன அர்த்தம், இறந்துட்டார் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் தெரிஞ்சிருந்தால் இன்னமும் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. என்ன இந்த 5 மினிட்ஸ் டைம், நம்ம உடம்புல கூடிய எல்லா பாடி பார்ட்ஸ் நின்று போனதுக்கப்புறம் நம்மளோட மூளையும் நம்முடைய பாடியில் ஒரு சில பார்ட்ஸ் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் வேலை செய்யும். நமக்கு மூளை வேலை செய்கிறது தான் முக்கியம். அப்போ அந்த வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ள ஃபஸ்ட் எய்டில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் என்னென்னா சிபிஆர்னு சொல்லுவாங்க, சிபிஆர் ஹார்ட்டை பம்ப் பண்ணுறது மூச்சு கொடுக்குறது, இது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம். அந்த சிபிஆர்ன்ற முறையை பயன்படுத்தி அவங்களை காப்பாற்றுக்கு முயற்சி பண்ணலாம். இப்போ டைம் யோசிச்சு பாருங்கள், ரெண்டுமே இருந்தால் 10 நிமிஷம், அதில் ஒன்று இல்லைனா 7 நிமிஷம், ரெண்டுமே இல்லைனா 5 நிமிஷம் டைம். இதுக்குள்ளே நீங்கள் செய்யக்கூடிய முறையை தான் நம்ம ஃபஸ்ட் டைம் சொல்கிறோம். அது எவ்வளோ வேகமாக ஆரம்பிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் உயிர்களை காப்பாற்ற முடியும். இதுதான் அதாவது எலக்ட்ரிக் ஷாக்கில் நீங்கள் செய்யக்கூடிய முதலுதவி. முடிஞ்சு போச்சு, ஆனால் நமக்கு சான்ஸ் என்ன இருக்குன்னு சொன்னேன், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளுடைய பிரெயின் ஒர்க் ஆகிட்டு இருக்கோம். அந்த 5 மினிட்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம், சிபிஆர்னு ஒரு முறை இருக்குது, அந்த முறையை பயன்படுத்தி அவங்கள எழுப்பலான்னு சொன்னேன். இப்போ தான் நம்ம இந்த சிபிஆர் முறையை நம்ம பயன்படுத்த போகிறோம், சரிங்களா. இந்த சிபிஆர் அப்படின்றது என்னென்னா கார்டியோ பல்முனரி ரிசசிட்டேஷன். கார்டியோ அப்படின்னா ஹார்ட், பல்முனரி அப்படின்றது லங்ஸ், ரிசசிட்டேஷன் அப்படின்றது செயற்கையாக செயல்படுத்துதல், நின்று போன ஹார்ட்டு லங்ஸையும் நீங்கள் செயற்கையாக செயல்படுத்துகிறீங்க, அது பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்முனரி ரிசசிட்டேஷன். இது எப்போ பண்ண ஆரம்பிக்கலாம், ஒருத்தருக்கு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் பண்ணணும், ஆனால் 5 மினிட்ஸ்க்குள்ள. சரி எல்லாருக்கும் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஒரு 5 விதமான கேஷுவாலிட்டிஸ்க்கு மட்டும்தான் சிபிஆர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி யாராக இருக்கும், ஹார்ட் அட்டாக்.
வந்து உயிர் போயிடுச்சு. ரெண்டாவது எலக்ட்ரிக் ஷாக்கில் உயிர் போயிடுச்சு. மூணாவது தண்ணியில் விழுந்து இறந்துட்டாங்க, அதனால் உயிர் போயிடுச்சு. நாலாவது ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறீங்க, சடன் பிரேக் போடும்போது உங்கள் தலையோ இல்லை செஸ்ட்டோ ஸ்டேரிங் வீல்லையோ சீலிங்லையோ அடிச்சுன்னா சம்டைம்ஸ் ஹார்ட் நின்று போயிடும், அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு சிபிஆர் பண்ணலாம். அஞ்சாவது சாப்பிடும்போது உணவுப் பொருள் ஏதாவது தொடையில் சிக்கிட்டு அதனால் உயிர் போயிடுச்சு, சோக்கிங் சொல்லுவோம். இந்த அஞ்சு விதமான காரணங்களில் இந்த கேஷுவாலிட்டிஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ண முடியாது, சிபிஆர் பண்ண முடியும். தவிர எல்லாருக்கும் சிபிஆர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சரிங்களா? இப்போ அந்த சிபிஆர் எப்படி பண்ணலாம், எவ்வளோ நேரம் பம்ப் பண்ணோம், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், கவுண்டிங் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ எனக்கு யாராவது ஒரு வாலண்டியர் வேணும் எனக்கு. இந்த சிபிஆரில் நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஹார்ட்டை பம்ப் பண்ணணும், ரெண்டாவது மூச்சு கொடுக்கணும், ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? சரி, இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பம்ப் பண்ணணும் ரொம்ப முக்கியம், எங்கே இருக்க எந்த இடத்துல பம்ப் பண்ணணும் ரொம்ப முக்கியம், ரைட்? யாராவது ஒருத்தர் இந்த மைக் பிடிக்கணும். இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்பாட்டில் அழுத்தணும், இதுக்கு ஈஸியான வழி என்னென்னா, இந்த வயிற்றுக்கு மேலே இருக்கக்கூடிய ரிப் கேஜ் விலா எலும்பு எங்கேருந்து கண்டுபிடிங்க. இந்த விலா எலும்பை கண்டுபிடிச்சிட்டு அந்த விலா எலும்பு ஓரமாக மெதுவாக அந்த கையை நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த விலா எலும்பு முடிகிற இடத்துல ஒரு வி ஷேப் இருக்கும், ஒரு வி ஷேப் தெரியும். அதாவது ரெண்டு விலா எலும்பும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த நடுவில் பாருங்கள் ஒரு குழி இருக்கும், அதுக்கு பேர் நெஞ்சு குழின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், சோலார் பிளக்ஸஸ். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், ரைட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆல்காட்டிவரில் இந்த இடத்துல அடையாளத்தை வச்சுருக்கேன், அங்கே அழுத்த போகிறது இல்லை, அது பால் தான் அழுத்த போகிறேன். இதுக்கும் பக்கத்தில் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய லெஃப்ட் ஹேண்டை, அதாவது இந்த ஆள்காட்டி விரலுக்கும் பக்கத்தில் என்னோடய லெஃப்ட் ஹேண்டை வச்சு இந்த ரைட் ஹேண்டை இதுக்கு மேலே வச்சு இப்படி லாக் பண்ணுறேன். அதாவது இந்த கை கீழே இருக்கணும், இந்த கை மேலே இருக்கணும், இப்படி லாக் பண்ணிக்கணும், சரிங்களா? வச்சுட்டு இதுதான் பொசிஷன். அடுத்தது இப்போ நான் பம்ப் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் அவனோட செஸ்ட் வந்து உள்ளுக்குள்ளே போயிட்டு வரணும். பெரியவங்களாக இருந்தால் தாராளமாக நீங்கள் பம்ப் பண்ணலாம். உள்ளுக்குள்ள போகிறதா இருந்தால் சட்டை கிழிச்சிட்டு எலும்பு உடச்சிக்கிட்டு எட்டி பார்த்து அப்படி இல்லை அர்த்தம், அந்தளவுக்கு வேகமாக என்ன பண்ணலாம், நீங்கள் அழுத்தம் கொடுக்கலாம்னு அர்த்தம், சரிங்களா? அடுத்துலாமா அடுத்துலாமா சும்மா எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்தேன், அடுத்துல சவுண்ட் மட்டும் தான் கொடுத்தேன். இப்போ அடுத்துல நல்லா கவனிங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, இதே மாதிரி கண்டினியூஸாக 30 times 30 தடவை கரெக்டாக ஹார்ட்டை பம்ப் பண்ணி முடிக்கணும், சரிங்களா? இப்போ அடுத்தபோது இந்த ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டூ வீலர் ஷாக் அப்சார்பர் உள்ளுக்குள்ளே போகும்போது கவனிச்சிருக்கீங்களா, ஒரு படத்தில் இறங்கி வரும்போது அந்த வேகமாக பம்ப் பண்ணணும் இல்லையா, அந்த அளவு கரெக்டாக நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தா போதும். இப்போ சில பேர் யோசிக்கிறாங்க, சார் அப்பான்னு சொன்னீங்களே சார், மாமான்னு சொன்னீங்க, ஆனால் இவ்வளோ மெதுவாக அழுத்தினா அவர் எப்போ சார் எழுந்துக்கிறது, நீங்கள் நகருங்க நான் அழுத்துறேன் பாருங்கட்டு, நீங்கள் பாட்டுக்கு பிடிச்சிட்டு வேகமாக 1, 2, 3, 4, 5, 5, 6 அழுத்துனீங்கன்னா நல்லா இருக்கிறதும் போயிடும். அந்த டென்ஷன் அந்த பதட்டம் இருக்கக்கூடாது, ஏன்னா பம்ப் பண்ணும்போது என்ன இருக்கணும், அந்த கேப் அந்த டைமிங் அது ரொம்ப முக்கியம். ஸோ அது எப்படி பம்ப் பண்ணலாம், அந்த டைமிங் கவுண்ட் பண்ணுற மெத்தடை மாற்றிடுங்க. என்ன பண்ணுங்கள், 1, 2, 3 சொன்னீங்க இல்லையா, அதுக்கு பதில் 1001, 1002, 1003, 1004, 1005, 1006 இப்போ என்ன இருக்குது, ஒரு கேப் கிடைக்குது இல்லையா. அந்த 1000 சொல்லும்போது அடுத்தில் 1 சொல்லும்போது அழுத்துறேன், மறுபடியும் 2 சொல்லும்போது அழுத்துறேன், அப்போ அந்த கேப் கரெக்டாக இருக்கு இல்லையா, அந்த கேப் வேணும், அந்த டைமிங் வேணும்னு சொல்கிறேன். இப்போது 30 times ஹார்ட்டை பம்ப் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம், அவருக்கு மூச்சு கொடுக்கணும். மூச்சு கொடுக்குறது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கையை தலை மேலே வச்சுக்கிட்டு அடுத்த கையை தாடை மேலே வச்சு இந்த தாடை நல்லா மேலே தூக்கணும், இந்த தாடை நல்லா மேலே போகணும். ஏன் தெரியுமா, அவருடைய சுவாச குழாய் கிளியராக இருந்தால் மட்டும்தான் நாம் கொடுக்கக்கூடிய காற்று என்னாகும், கிளியராக உள்ளுக்குள்ளே போகும். அதனால் இந்த தாடையை ஃபுல்லாக தூக்கிடணும். தூக்கிட்டு அப்படியே மூக்கை க்ளோஸ் பண்ணும், ஃபஸ்ட்டு மூக்கை ஏன் க்ளோஸ் பண்ணும், ஆமாம் நான் பாட்டு கஷ்டப்பட்டு மூச்சை கொடுத்துருந்தா இவர் என்ன பண்ணார், மூக்கை திறந்துட்டு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டே இருப்பார். அதனால் கப்புன்னு முதல்ல என்ன பண்ணணும், மூக்கை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்தது வாயோட வாயை வச்சு அவருக்கு மூச்சு காது கொடுக்கணும், கொடுத்து முடிச்சுட்டு மூக்கில் அந்த கையெடுங்க, இந்த தாடையை இறக்கி விட்டுடுங்க. இந்த தாடையை தூக்குற இறக்குற மெத்தட் என்னென்னா, ஓப்பன் பண்ணி லாக் பண்ணுறோம், உள்ளுக்குள்ளே போகிற காற்று வெளியில் வராமல் லாக் பண்ணிட்டோம். ஒரு தடவை பண்ணிட்டேன் இல்லையா, மறுபடியும் செகண்ட் டைம் அதே மாதிரி நல்லா கவனிச்சிங்க, தாடையை தூக்குறேன்,
மூக்கு க்ளோஸ் பண்ணுறேன், வாயோட வாய் வச்சு மூச்சு கொடுக்குறேன், அடுத்தது மூக்கில் அந்த கையை எடுத்துகிட்டு மறுபடியும் தாடையை கீழே இறக்கி விட்டுறேன். இந்த மாதிரி 2 times அவருக்கு மூச்சு கொடுக்கணும், சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு திரும்பி டூ டைம்ஸ், 2 முறை தான். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு தடவை தாடையை தூக்கிட்டு ஊதிடுறேன், மறுபடி தாடையை இறக்கி விட்றேன், மறுபடி செகண்ட் டைம் ஊதுறேன், ஒரு தடவை தான் ஊதுறோம், 2 times தான். சரி, அதாவது எவ்வளோ எத்தனை தடவை ஊதணும்னு கேட்குறீங்க? 2 தடவை தான் ஊதணும். மூச்சுக்கால் எப்படி எப்படி ஊதணும் நான் டெமோ காட்டிடுற மாதிரிங்க. இப்போ சாதாரண நார்மல் பிரீச் எடுத்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான், ஒரு தடவை. இப்போ தாடை இறக்கி விட்ருங்க, மறுபடியும் செகண்டை தாடை தூங்குங்க, மறுபடியும் மூச்சு கொடுங்க, இறக்கிடுங்க, அவ்வளோதான். ஸோ மொத்தமே 2 முறை தான். இந்த மூச்சு கொடுக்கும்போது நார்மல் பிரீத் எடுத்துக்கிட்டால் போதும். நீங்கள் இதுக்கு பாட்டுக்கு தம் கட்டிட்டு இப்படிலாம் எதாவது எடுக்க போய் அப்புறம் நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் தனியாக தான். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. நார்மல் பிரீத்திங் எடுத்துக்கிட்டு நார்மல் பிரீத்திங் அவளுக்கு கொடுத்தா போதும். இந்த அளவுக்கு காற்று அவருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும், சரிங்களா? அப்போது 2 தடவை மூச்சு கொடுக்கணும். மூச்சு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணும்? மறுபடியும் ஹார்ட்டை பம்ப் பண்ணதுக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ இந்த ஹார்ட்டை பம்ப் பண்ணது சேம் அதே தான், 30 times. இப்போ ஹார்ட்டை பம்ப் பண்ணும், மறுபடியும் 2 times பிரீத் கொடுக்கணும். ஸோ 32 32 32 இதே மாதிரி மாற்றி 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 பண்ணிகிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? ஹாஸ்பிட்டல் போய் ரீச் பண்ண வரைக்கும் நீங்கள் பண்ணணும். வழியில் எங்கே நிறுத்தலாமா சார்? நிறுத்தக்கூடாது. செக் பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம். எப்போ? மினிமம் இந்த 32 அந்த மாதிரி 5 times 30 × 5 பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணி பாருங்கள் பல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப ரேர் கேஸில் தான் பல்ஸ் வரும், இல்லைன்னா சான்ஸ் இல்லை. மறுபடியும் ஒரு 5 times பண்ண ஆரம்பிங்க. அந்த மாதிரி மாற்றி 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 பண்ணிட்டே இருங்க. ஹாஸ்பிட்டல் இதே டைம் இதே சுச்சுவேஷன் கொண்டு போனால் என்ன பண்ணுவாங்க? போனி சேர்ந்த உடனே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டுவாங்க, அடுத்தது மைல்டாக ஷாக் கொடுப்பாங்க. படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மைல்டு ஷாக் எப்போ கொடுக்க முடியும் அப்படின்னா உங்கள் மூளை வேலை செஞ்சுருந்தா மட்டும்தான் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஹார்ட்டை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ ரத்த ஓட்டம் மூளைக்கு போக ஆரம்பிச்சது. மூளை ஏற்கனவே 5 minutes ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது. இன்னொரு 5 minutes இன்னொரு 5 minutes இன்னொரு 5 minutesன்னு சொல்லிட்டு அந்த டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சு. அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அந்த மூளை செயல்பட்டுகிட்டே இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்றீங்க, அடுத்தது அவங்க ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டுறாங்க, அடுத்தது ஷாக் கொடுப்பாங்க. அப்போ அவர் உயிரை காப்பாற்ற வாய்ப்புகள் அதிகம். அப்போ வழியில் போகும்போது எங்கேயா நிறுத்திட்டிங்கன்னா அதுக்கப்புறம் சான்ஸ் உங்களுக்கு இல்லை. ஸோ நிறுத்தாமல் கொண்டு போகலாம். எது சொல்ல வந்தேன்னா, நிறுத்தாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் சேர்கிற வரைக்கும் இங்கே பம்ப் பண்ணிக்கிட்டே தான் போகணும், வேறு எதுவும் அவசியம் இல்லை, சரிங்களா? அடுத்தது எந்த பொசிஷனில் படுக்க வச்சுக்கலாம்? பெஸ்ட்டு என்னென்னா தரையில் படுக்க வைங்க. ஒருவேளை கட்டில் படுத்துருக்காங்கன்னா எடுத்து அவங்க தரையில் வச்சுருங்க. கட்டில் மேலே சோஃபா மேலே செய்யாதீங்க. காரணம் என்ன? பம்ப் பண்ணும்போது அந்த குஷன் எஃபெக்ட் இருக்கிறனால ஸ்ப்ரிங் எஃபெக்ட்னாலையும் உங்களுக்கு ப்ரெஷர் ஃபுல்லாக கிடைக்காது. அப்போ பெஸ்ட்டு தரையில் படுக்க வச்சுங்க.